Hi students, today we are going to see Unit 4, Intellectual Awakening and Socio-Political Changes. Students, today we are going to see Unit 4, Intellectual Awakening and Socio-Political Changes. In this lesson, our learning objectives are to understand the transitions of society from 6th century to 2nd century BC, to familiarize ourselves with the sense of new religious faiths, Buddhism, Jainism, and the Ajpika in India, the Zoroastrianisms in Persia, and the Confucianism and the Taoism in China, to become aware of the circumstance that lead to the formation of states with a focus on Magadha empires, to understand the socio-political changes of the pre-Mauryan and Mauryan states. So we are going to see about these topics. So listen the lesson, children. அதோட வேர்ல்டு லெவலில் ஜொராஸ்ட்ரியனிசம் ஓகேவா டாவோயிசம் அதே எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டு ரிலிஜன்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போகிறோம் கன்ஃபியூஷியனிசம் ஓகேவா ஸோ நியூ சிவிலைசேஷன் அப்படிங்கிறது பிகான் டு டெவலப் இன் நார்த்தன் இந்தியா வித் த ரிவைவல் ஆஃப் ட்ரேட் அண்ட் அர்பனைசேஷன் டியூரிங் த 6th செஞ்சுரி பிசி இந்த ட்ரேடிங் கான்டாக்ட்னால தான் நம்மளுடைய கல்ச்சர் எல்லாமே என்னாக ஆரம்பிச்சது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சிவிலைசேஷன் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் எல்லாமே என்ன அப்படின்னா ட்ரேடிங் கான்டாக்ட்னால தான் வந்தது ஓகேவா ஸோ அதில் இந்த ரிவைவல் ஆஃப் ட்ரேட் அதனால் என்ன ஆரம்பிச்சிது அப்படின்னா நியூ சிவிலைசேஷன் அப்படிங்கிறது பிகான் டு டெவலப் இன் திஸ் பீரியட் மேஜர் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் இன் நார்த் இந்தியா புத்தா அண்ட் மகாவீரா வர் பார்ன் ஓகேவா நார்த்தன் இந்தியாவில் மேஜர் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் இருந்தது அதில் அந்த டைமில் தான் புத்தாவும் மகாவீராவும் இந்த 6th செஞ்சுரியில் வர் பார்ன் பிறந்தாங்க ஓகேவா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ரூட் ஆஸ் மேஜர் ரிலீஜன்ஸ் இன் இந்தியா அந்த மேஜர் ரிலீஜன்ஸ் அப்படின்னு போகும்போது ஹிந்துவிசம் இப்படிலாம் சொல்கிற மாதிரி புத்திசம் ஜெயினிசமும் என்னது அப்படின்னா மற்ற அதுதான் ஒரு ரூட் காஸாக இருந்தது ஓகேவா ஸோ ஜொராஸ்ட்ரியனிசம் இன் பெர்ஷியா கன்ஃபியூஷியனிசம் அண்ட் டாவோயிசம் இன் சைனா பிகேம் பாப்புலர் டியூரிங் திஸ் பீரியட் அதே 6th செஞ்சுரி பிசியில் அங்கே பெர்ஷியாலேயும் சைனாலேயும் கன்ஃபியூஷனிசம் டாவோயிசம் இங்கே பெர்ஷியாவில் ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சிது ஓகேவா பாப்புலராக இருந்தது 6th செஞ்சுரியில் என்னென்ன ரிலீஜன்ஸ் அப்படிங்கிறது அங்கே ப்ராக்டிக்கலில் இருந்தது அப்படின்னா த நியூ சிவிலைசேஷன் தட் எமர்ஜ் இன் த நியூ அயன் ஏஜ் ஹேட் சர்டைன் காமன் ஃபீச்சர்ஸ் 6th செஞ்சுரி பிசி வி ஃபைண்ட் தட் இன் நம்பர் ஆஃப் ப்ராமினன்ட் மென் கிரேட் திங்கர்ஸ் ஃபிலாசபர்ஸ் அவங்களாம் அந்த பீரியடில் இருந்தாங்க அண்ட் ஃபவுண்டர்ஸ் நியூ ரிலீஜன்ஸ் லிவ்டு மேக்கிங் இட் ஏ பீரியட் ஆஃப் கிரேட் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எப்படி நம்ம வந்து வேர்ல்டு வார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி 6th செஞ்சுரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் சூப்பர் ஸ்டிஷன்ஸ் மூட நம்பிக்கைகளாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அவேக்கனிங் அதாவது அறிவு சார்ந்த என்ன பண்ணுறது விழிப்புணர்வு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட டெவலப் ஆக ஆரம்பிச்சிது அதனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது 6th செஞ்சுரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று ஃபிலாசபிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் திங்கர்ஸ் சச் அஸ் கன்ஃபியூஷியஸ் இன் சைனா ஜொராஸ்டர் இன் ஈரான் அண்ட் மகாவீரான் புத்தா இன் இந்தியா கெயின்டு பாப்புலாரிட்டி இன் 6th செஞ்சுரி அதனால் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் என்ன ஆரம்பிச்சிது அப்படின்னா அதர் ரிலீஜன்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சிது இந்த ஃபிலாசபர்ஸ் அந்த பீரியடில் அவங்களுடைய லிவிங் பீரியடாக இருந்தது ஓகேவா கன்ஃபியூஷனிசம் அண்ட் டாவோயிசம் இது 6th செஞ்சுரி பிசியில் தான் டூ கிரேட் திங்கர்ஸ் வேர் பார்ன் இன் சைனா கன்ஃபியூஷியஸ் அண்ட் லாவோஸ் ஓகேவா லாவ்சே அப்படிலாம் சொல்லக்கூடாது லாவோஸ் ஓகேவா பட் ஆஃப்டர் தேர் டெத் அவங்க டெத்துக்கு அப்புறம் டெம்பிள்ஸ் வேர் பில்ட் இன் தேர் மெமரி அண்ட் ஃபிலாசபி தே டாட் வாஸ் டெவலப்ட் இன் டூ ரிலீஜன் நோன் அஸ் கன்ஃபியூஷனிசம் அண்ட் டாவோயிசம் அவங்க இருந்த வரைக்கும் அவங்களுடைய பிரின்சிபிள்ஸை டீச்சிங்ஸை பீப்புள்கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரீச் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது என்ன ஆரம்பிச்சிது அப்படின்னா டெம்பிள்லாம் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சிது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய பிரின்சிபிள்ஸு மெமரியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஃபிலாசபியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா கன்ஃபியூஷனிசம் எக்ஸர்டட் எ பிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் நாட் ஓன்லி த பொலிட்டிக்கல் கிளாஸ் ஆஃப் சைனா பட் ஆல்சோ அந்த காமன் பீப்புள் அதாவது பொலிட்டிக்கல் மட்டும் கிடையாது அரசியலில் மட்டும் இல்லை அந்த அவேக்கனிங் விழிப்புணர்வை ஏற்படுத்தலை காமன் பீப்புளுமே
அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினது, அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஓகேவா? கன்ஃபியூஷியஸ் எப்போ இருந்தாங்க அப்படின்னா 551 478 பிசி வரைக்கும் இருந்தாங்க. அங்கே ஷாண்டுங் ப்ராவின்ஸ், அதாவது சைனாவில் 5 divisions இருக்கும், அதில் ஒன்று தான் என்னது அப்படின்னா ஷாண்டுங் ப்ராவின்ஸ். ஓகேவா? இப்போல்லாம் நம்ம வந்து ஸ்டேட் அப்படிலாம் பிரிச்சுருக்கோம் இல்லையா? அப்போல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்களும் படிச்சிருப்பீங்க 7th சோழாவோட பீரியட்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ராவின்சஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி தான் அவங்க ப்ராவின்சஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராவின்ஸ் ஷாண்டுங் ப்ராவின்சஸில் 551 கன்ஃபியூஷியஸ் இருந்தார். ஹி ஸ்டடிடு ஹிஸ்ட்ரி, போயட்ரி, ஃபிலாசபி அண்ட் மியூசிக். அவர் ஹீ இஸ் த ஆத்தர் ஆஃப் 5 important ஒர்க்ஸ். என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னா த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அது எதை பற்றி இருந்தது அப்படின்னா, த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது விச் இஸ் சீஃப்லி எத்திக்ஸ் ப்ரொவைடிங் கைட்லைன்ஸ் ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. அதாவது எத்திக்ஸ், ஓகேவா? ஹியூமனோட சொசைட்டியை பற்றி ரெகுலேஷன்ஸை பற்றி அதில் இருந்தது. அடுத்தது புக் ஆஃப் ஓட்ஸ். புக் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா, இல்லஸ்ட்ரேட்டிங் சவுண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மொராலிட்டி இன் சாங்ஸ். அதாவது பாடல்கள் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுடைய எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேயை சொல்லியிருந்தாங்க. த புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மெட்டாஃபிசிக்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் மொராலிட்டியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது புக் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது லெஜெண்ட், நேரட்டிங் த ஈவெண்ட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த ஏர்லி ரிலீஜன்ஸ் ஆஃப் சைனா. சைனாவில் உள்ள ஏர்லி ரிலீஜன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ த 5 என்ன பண்ணாங்க, இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு யாரோட தான் இருந்தது அப்படின்னா கன்ஃபியூஷியஸாக இருந்தது. அதே மாதிரி 5 cardinal பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷியஸ் எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, ஹியூமன்னஸ், அடுத்தது ரைட்டியஸ்னஸ், ப்ரொப்ரைட்டி, விஸ்டம், அடுத்தது என்னது அப்படின்னா ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ். அதாவது என்ன அப்படின்னா மனிதத்தன்மையோடு இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃப்ளட்டெல்லாம் வந்தது ஹியூமானிட்டி அப்படிங்கிறது இல்லைன்னு நினச்சோம், பரவாயில்ல சென்னையில் கூட ஹியூமானிட்டி அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதான் ஹியூமனிசம். ஓகேவா? ஹியூமன்னஸ். அடுத்தது ரைட்டியஸ்னஸ் அப்படிங்கிறது என்னது, நேர்மை. ஓகேவா? ஹானஸ்டி. அடுத்தது ப்ரொப்ரைட்டி அப்படின்னா அவங்களுடைய அந்த காண்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நன்னடத்தை. ஓகேவா? விஸ்டம் அப்படிங்கிற நாலேஜ். ஓகேவா? மெய் அறிவு. அடுத்தது ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், அவங்கள பற்றி என்ன நம்பிக்கை, நம்பகத்தன்மை. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷியஸ் செட் தட் விஸ்டம் க்ரோஸ் ஃப்ரம் த ஃபேமிலி அண்ட் தட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சொசைட்டி இஸ் த டிசிப்ளின்டு இண்டிவிஜுவல் இன் அண்ட் ஆர்டர்லி ஃபேமிலி. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த விஸ்டம் அது டெவலப் ஆகுது அப்படின்னா, அது எதை பொறுத்து அந்த அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ஒழுக்கமான அந்த குடும்பத்தில் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த டிசிப்ளின்டு லைஃப் இருந்தது அப்படின்னா, அப்போ கட்டாயம் அவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு அறிஞராகவோ ஒரு சயின்டிஸ்டாகவோ ஒரு மாஸ்டர்ஸாகவோ என்ன ஆக முடியும் அப்படின்னா, ஒரு நாலேஜபிள் பர்சனாகவோ என்ன ஆக முடியும் அப்படின்னா டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறதான் யாரோடது அப்படின்னா அந்த கன்ஃபியூஷியஸ். ஓகேவா? அவரோட மெயின் பிரின்சிபிள்ஸில் ஒன்று. த சுப்பீரியர் மேன் ஆஃப் கன்ஃபியூஷியஸ் வர்சஸ் 3 virtues என்னென்ன மெயினாக அப்படின்னா, மூணுது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அண்டு இன்டெலிஜென்ஸ், கரேஜ் அண்டு குட்வில். ஓகேவா? இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், நல்ல என்ன இருக்கணும், தைரியம், கரேஜியஸாக இருக்கணும், குட்வில் நல்ல செயல்களாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இருந்தோம் அப்படின்னா தான் அப்போ என்ன ஆக முடியும் அப்படின்னா, அந்த சுப்பீரியர் லெவலுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ கன்ஃபியூஷியஸ் இன்சிஸ்டட் ஆன் சில்ட்ரன் ஒபேயிங் பேரண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப் ஹேர் ஹஸ்பண்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. அந்த ஃபேமிலி அப்படிங்கிறது அதுதான் இல்லையா? மகன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தந்தையை வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் அந்த சன்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபாதர் செய்கிற தப்பையே என்ன பண்ணுவாங்க, சுட்டி காமிக்கிற அளவுக்கு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் ரூலரை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கைட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த 3 தான். ஓகேவா? பொதுவான இது என்ன இருக்கணும், ஃபுட்டு இருக்கணும், அதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் 3 requests இஸ் ஃபார் இட். தேர் ஷுட் பி சஃபிஷியன்சி ஆஃப் ஃபுட், sufficiency of military equipment and confidence of the people in their ruler. அதாவது ஒரு ஆட்சியாளராக இருக்கணும், ஒரு ரூலராக இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும், அந்த பீப்புளுக்கு சஃபிஷியண்டான ஃபுட்டு கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் என்ன இருக்கணும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ், யாராவது ஒருத்தவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், மிலிட்ரி எக்யூப்மெண்ட் இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு அவங்கள்ட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா,
நம்மள அந்த அரசர் வந்து என்ன பண்ணுவார், ப்ரொடெக்ட் பண்ணுவார், ப்ரிசர்வ் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த பீப்புள்கிட்ட இருக்கணும். இதுதான் அந்த இம்பார்ட்டன்ட் ரூலராக இருந்தால் இந்த த்ரீயை என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது டாவோயிசம், அது என்ன அப்படின்னா லாவோஸ், ஓகேவா, அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் த ப்ரீ கன்ஃபியூஷியன் ஃபிலாசபர்ஸ் வாஸ் 53 இயர்ஸ் ஓல்டர் தேன் கன்ஃபியூஷியஸ். அதாவது கன்ஃபியூஷியஸ்க்கு முன்னாடியே இருந்த ஒரு ஃபிலாசபியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன் தான் லாவோஸ். இவர் என்னது 53 இயர்ஸ் அவரோட இவர் என்னது மூத்தவராக இருந்தார், அது எல்டராக இருந்தார், ஓகேவா. லாவோஸ் வாஸ் பார்ன் இன் 604 BC. இதை நீங்கள் யோசிக்கக்கூடாது, இது 604 BC அப்படின்னா மைனஸில் போகிற மாதிரி, -5 அப்படின்னா -1, எந்த நம்பர் நம்பர் பெரிய நம்பரு, -1 -5 -1, ஓகேவா. ஸோ அப்போ அது மாதிரி தான் இது என்னது அப்படின்னா இந்த நம்பர் வந்து பிசியில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகிட்டுருக்கிறதுனா முன்னாடியே இருந்தது, ஓகேவா. ஸோ 5 இயர்ஸ் பேக், 1 இயர் பேக் அப்படின்னா 5 இயர்ஸ் பேக்கில் உள்ளவங்க தான் என்னது, சரி ஓகே அதை புரிஞ்சுக்கோங்க, மைனஸில் உள்ளது மாதிரி. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் த ப்ரீவைலிங் கரப்ஷன் ஆஃப் ஹிஸ் டைம் ஹி லெஃப்ட் சைனா டு லிவ் இன் பீஸ்ஃபுல் அபவுட், ஓகேவா. ஸோ லாவோஸ் ரோட் ஏ புக் இன் 2 பார்ட்ஸ். அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு புக் எழுதியிருக்கிறாரு. தன்னோட இதில் என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப அமைதியாக வாழ்ந்தார், அவங்களுடைய அந்த பீப்புளோட லைஃப் அப்படிங்கிறத வந்து எப்படியும் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நிறைய ஊழல்களாக நிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணார், ஒரு தனியாக அதை பற்றி திங்க் பண்ணி மெடிடேட் பண்ணார். அப்போ ஒரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தங்கியிருந்தப்போ ஒரு 5000 வேர்ட்ஸ் கொண்டு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கை என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறான். ஹீ தென் டிஸப்பியர் ஃப்ரம் த பிளேஸ் அண்ட் நோ ஒன் நியூ வேர் ஹி டைட். ஆனால் அந்த ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எங்கே போய் என்ன பண்ணார், அவருடைய லாஸ்ட் அதாவது அவருடைய இறுதி நாட்கள் லாஸ்ட் டேஸ் அப்படிங்கிறது எங்கே இருந்தது அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல, அதுக்கான எவிடன்சஸ் இல்லை. புக்கு என்ன பண்ணார் அப்படின்னா இவர் டாவோ தே சிங் அப்படிங்கிறது இஸ் எ கைட் டு த கான்டக்ட் ஆஃப் லைஃப், ஓகேவா. மக்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு என்னது ஒரு வழிகாட்டியாக இருந்தது இவருடைய அந்த டாவோ டெக் சிங் அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டீச்சிங்ஸ் ஆஃப் அ லாவோஸ், இந்த டாவோயிசத்தில் மெயினாக அவருடைய என்ன பிரின்சிபிள்ஸ் அப்படின்னா அவருடைய போதனைகள் அவருடைய ப்ரீச்சிங்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா த காஸ் ஆஃப் ஹியூமன் அன்ஹாப்பினஸ் இன் த வேர்ல்ட் இஸ் ஹியூமன் செல்ஃபிஷ்னஸ், ஓகேவா. மனிதர் வந்து சுயநலமாக இருக்கிறதுனால தான் அவனுடையது என்னது ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. அதனால் அந்த சுயநலத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைவு செய்யணும், அதாவது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது என்ன ஆகுது அதிகமாகிட்டே இருக்குது. இதே தான் என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய துன்பத்திற்கு காரணம் என்னது ஆசை தான் அப்படின்னு யார் சொன்னது, புத்தர் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் அதே பீரியடில் இவங்களும், ஓகேவா. செல்ஃபிஷ்னஸ் கிரியேட்ஸ் அன்லிமிட்டட் ஹியூமன் டிசையர்ஸ், அதான் இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது நம்மளுடைய டிசைரை இன்க்ரீஸ் பண்ணுது, அன்லிமிட்டட் ஹியூமன் டிசைர்ஸ் விச் கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு. அதனால் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இன் நேச்சர் ஆல் த திங்ஸ் ஆக்ட் இன் நேச்சுரல் வே, த லா ஆஃப் ஹியூமன் கண்டக்ட் அண்ட் மஸ்ட் கரஸ்பாண்ட் வித் நேச்சர். மேக்ஸிமம் இது என்ன பண்ணுது அப்படின்னா இயற்கையான ஒரு வழியோடு தான் இது என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஹியூமனோட அந்த லைஃப் அப்படிங்கிறது லீட் பண்ணுறதும் என்ன இருக்குது அதோடனா அதோட ஜாயின் பண்ணியே தான் வருது. So humans live a life under the regulation of someone. அப்போ யாரோ ஒருத்தர் இப்படி தான் வாழணும் அப்படின்னு இது என்ன பண்ணியிருக்காங்க, ரெகுலேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ ஒருவனுக்கு ஒரு தீ அப்படிங்கிறதுலாம் என்ன நம்மளுடைய கல்ச்சர் ஸ்பெசிஃபிக் யூனிக் ஃபீச்சர் இல்லையா. ஸோ அப்போ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸை பெற்ற அந்த ஹியூமன் பீயிங் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கலங்கம் இல்லாத ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க அதை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஹாவ் அக்கேர்ட் திஸ் இஸ் பிகாஸ் தே ஹாவ் அக்கேர்ட் நாலேஜ் அண்ட் ஹாவ் நாட் ரிமைண்ட் இன்னோசன்ட். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நாகரிகத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்களே தவிர ஆனால் அவங்களுடைய நாலேஜை வச்சு தம்மை தாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா மகிழ்ச்சி இல்லாமல் ஆக்கிக்கிட்டாங்க, ஓகேவா. அவங்களுடைய அந்த என்னது டிசையர்ஸ் ஹியூமன் டிசையர்ஸ்னால. நெக்ஸ்ட் ஜொராஸ்ட்ரியனிசம். ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிறது ஒரு ஓல்டஸ்ட்டு ஒரு சிவிலைசேஷன் தான் இது. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா ரிவீல்டு வேர்ல்டு ரிலீஜன்ஸ், வேர்ல்டு ரிலீஜனில் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. இதுவும் 6th century தான் இது டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இட் ரிமைண்ட் ஆஸ் த ஸ்டேட் ரிலிஜன் ஆஃப் 3 கிரேட். யாராக இருக்குது அப்படின்னா ஈரானியன் எம்பையர்ஸ் விச் ஃப்ளாரிஷ்டு ஃப்ரம் த 6th century BC.
அதாவது பாரசீகத்தில் அதாவது பெர்ஷியாவில் த்ரீ கிங்டம்ஸ் இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்றா என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிறது இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஜுடாயிசம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு அதில் பார்க்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பாலஸ்தீன் அப்படிங்கிறது முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸு இஸ்ரேல் பீப்புளுக்கு அவங்களுக்குலாம் என்னது அப்படின்னா அந்த ஜுடா பீப்புளுக்குலாம் என்னது அப்படின்னா அவங்களுடைய ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஓகேவா. ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிறதும் ஜொராஸ்டர் ஆஃப் பெர்ஷியா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜொராஸ்ட்ரியனிசம். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க, ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜொராஸ்ட்ரியனிசம், ஜொராஸ்டர் ஓகேவா. அவங்களுடைய ஹி ரிவால்ட்டட் அகெயின்ஸ்ட் இட் அட் ப்ரொக்ளைம் டு பி த டு த வேர்ல்ட் தட் தர் இஸ் ஒன் காட், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க, அது யார் அப்படின்னா ஹுரமஸ்தா ஓகேவா. அவர் தான் என்னது த லார்ட் ஆஃப் ஃப்ளைட், ஒளி கடவுள், பிரகாசமான கடவுள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரே ஒரு கடவுள் அதுதான் யார், அஹுர மஸ்தா. ஹோலி புக் என்ன அப்படின்னா ஜென்ட் அவஸ்தா, அவங்களுடைய ஹோலி புக் என்ன ஜென்ட் அவஸ்தா. த டாக்ட்ரின்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஃப் த சொராஸ்ட்ரியன்ஸ் ஹவ் மச் சிமிலாரிட்டி டு தோஸ் ஆஃப் த வேதாஸ். ஸோ இவங்களுடைய அந்த எல்லாமே அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாமே எது சேம் லைக் இருந்தது அப்படின்னா, ஸோ அவங்க நம்மளுடைய அந்த வேதாஸில் உள்ளது மாதிரி தான் ஓகேவா. நம்மளுடைய புராணங்கள் எல்லாம் இருந்தது இல்லையா, புராணாஸில் எல்லாம், ஸோ அதில் உள்ளதே தான் மேக்ஸிமம் இவங்கள்ட்ட இருந்தது. அது என்னவா இருந்தது அப்படின்னா அந்த ஹைம்ஸ், அந்த பாடல்களாக அவங்கள்ட்ட இருந்தது, கீர்த்தனைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்கள்ட்ட அந்த பாடல்களாவோ வேண்டுதல்களாவோ அது மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த கதையோட தொகுப்பாகவோ அவங்க வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் அவங்களுடைய அந்த ஃபிலாசபி, அவங்களுடைய இந்த ஃபாலோஅப் அந்த இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன வேதாஸில் சொல்லியிருந்ததோ அதே தான் அவங்களுடைய ஃபிலாசபிலையும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சேம் லைக் திஸ் ஓகேவா, சேம் பாயிண்ட்டாக தான் இருந்தது. டீச்சிங்ஸ் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா ஜொராஸ்டர் டாட் தட் த கிரேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிலிஜன் ஸ்டேட் ஆர் சொசைட்டி இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் மொராலிட்டி. அதாவது நம்மளுடைய அந்த மொராலிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டி தான் ஓகேவா. த ஹையஸ்ட் ரிலீஜியஸ் கான்செப்ஷன் இஸ் பியூரிட்டி ஆஃப் தாட் வேர்ட் அண்ட் டீடு ஓகேவா. நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சொல், நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹோலி, அதாவது புனிதமாக இருக்கணும் ஓகேவா. ஸோ அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த மொராலிட்டி அப்படிங்கிறது ஹையஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது வர முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதை விட இல்லாமல் அந்த ஜொராஸ்ட்ரியனிசம் சாக்ரிஃபைஸ் அண்ட் இமேஜ் ஒர்ஷிப் வேர் டிஸ்கார்டட். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அதாவது உருவ வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அண்டு சாக்ரிஃபைஸ் அதாவது பலி இடுவாங்க இல்லையா அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறத மாதிரி சொன்னாங்க. இவங்களுடைய இமேஜ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணால் உருவ வழிபாடு அப்படிங்கிறத வேண்டான்னாங்க. இவங்க சிம்பிள் ஆஃப் டெய்ட்டி அஸ் கன்சிடர்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்ஷிப், சேரிட்டி வாஸ் மேட் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ரிலிஜன் அண்டு சர்வீஸ் டு த புவர் அண்ட் பர்டிகுலர்லி எம்ஃபசைஸ். நம்ம சொல்லுவாங்க இல்லையா அதாவது உருவ வழிபாடு அப்படிங்கிறது வேணாம், ஒரு ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா பலி கொடுக்குறோம் இல்லையா, கோழி ஆடு இதெல்லாம் பலி கொடுக்குறோம் இல்லையா அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லைட் ஓகேவா அந்த அந்த இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரே பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபார்ம் ஆஃப் ஒர்ஷிப். அந்த இது வள்ளலார் சொல்லுவாங்க இல்லையா தீபம் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க, அதை தான் நம்ம வழிபடுறோம் இல்லையா அது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு என்னது ஏழை ஒருவனுக்கு கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா என்னது அதை விட வேறு சிறந்த என்னது தானமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புவர் பீப்புளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஓகேவா. சர்வீஸ் டு த புவர், சர்வீஸ் டு த புவர் இஸ் ஈக்குவல் டு சர்வீஸ் டு காட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இம்பேக்ட் ஆஃப் அயன் டெக்னாலஜி இன் இந்தியா, அதனால் என்னென்ன இம்பேக்ட் ஏற்படுத்தினது அப்படின்னா த கேஞ்சடிக் வேலி பீப்புள் லேர்ன் டு ப்ரொடியூஸ் கிராப்ஸ் மோர் தேன் தட் ஆஃப் ரெக்கயர்ட் ஃபார் சப்சிஸ்டன்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தனக்கு உணவுக்கு தேவையானது என்னென்னலாம் அந்த கிராப்ஸை அங்கே கல்டிவேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க எப்படி கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஹவு டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ஏர்லி அர்பனைசேஷன் ஹேப்பன்ட் இன் டூ வேஸ் ஓகேவா. ரெண்டு விதத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத காமிச்சாங்க. ஒன் வாஸ் எ ரிசல்ட் ஆஃப் சம் வில்லேஜஸ் ஸ்பெஷலைசிங் இன் பிளாக் ஸ்மித்தி, பாட்டரி, கார்பென்ட்ரி, கிளாத் வீவிங் அண்ட் த லைக் ஓகேவா. ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மக்கள் நெய்தல், கார்பென்ட்ரி ஒர்க்கு, ஃபார்மிங் இதெல்லாம் அவங்களுடைய ஒரு ஒர்க்காக இருந்தது. இன்னொரு இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா
கிராஃப்ட் ஒர்க் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது அதர்வாஸ் அக்கௌண்ட் ஆஃப் த காங்கிரிகேஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கிராஃப்ட்ஸ்மென் இன் வில்லேஜஸ் க்ளோஸ் டு வேர் த ரா மெட்டீரியல்ஸ் வேர் அவைலபிள் அண்ட் வேர் மார்க்கெட்ஸ் வேர் ப்ரெசன்ட். எங்கே வந்து ரா மெட்டீரியல்ஸ் அங்கே கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல கூடை முடையிறது, பாய் பின்னுறது, ஊர்கா போடுறது அப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்கே அது கிடைக்குதோ அதுக்கு நியர்பை அந்த ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸே செய்வாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கிராஃப்ட் ஒர்க் கைவினை பொருட்கள் ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப்பாக இருந்து ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வில்லேஜில் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இருந்தது. அது எங்கெங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா, சச் எ கான்சன்ட்ரேஷன் எனேபிள்டு வில்லேஜஸ் டு எவால்வ் இன் டு டவுன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ். மேக்ஸிமம் மார்க்கெட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, தான் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த திங்ஸை என்ன பண்ணணும் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற மாதிரி சென்டர்ஸில் தான் அவங்களுடைய லிவிங் பிளேஸ் இருந்தது. வைஷாலி, ஷாராவஸ்தி, ராஜகிருஹா, கௌஷாம்பி, காஷி ஓகேவா, வேர் த சம் சிக்னிஃபிகண்ட் கமர்ஷியல் சென்டர்ஸ் ஆஃப் த கேஞ்சடிக் பிளைன். நார்த் இந்தியாவில் உள்ளது மேக்ஸிமம் இது தான் என்னது கமர்ஷியல் சென்டர்ஸ்னு சொல்கிறோம். ரிலிஜன் போஸ்ட் ரிக்வேதிக் பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னா, த்ரீ மோர் வேதாஸ் ஓகேவா, யஜூர் சாமா அதர்வா, இதுதான் அப்போ கம்போஸ்ட் ஆஃப்டர் த ரிக்வேதா. ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் வேதா அப்படின்னு எதை சொல்லுவோம், ரிக்வேதாவை சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ளது என்னது யஜூர் சாமா அண்ட் அதர்வனம். ஸோ அதில் தான் மேனுவல்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ் கால்டு பிராமணாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. இந்த மூணு இந்த வேதங்களும் பிராமணங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படி நம்மளோட லைஃபோட லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாடல் வரிகளாக என்ன பண்ணாங்க அப்படின்னா எழுதியிருந்தாங்க. அது எந்த பீரியடில் அப்படின்னா 1000-600 அந்த பிசியில் தான் அவங்க எழுதியிருந்தாங்க. அந்த பீரியடில் தான் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்பைல் பண்ணாங்க ஓகேவா. இந்த ரிக்வேதிக் ஹைம்ஸ் கால்டு ஆரண்யகாஸ் அப்படின்னு சொல்கிறோம், கண்டெய்னிங் நாலேஜ் டு பி லேர்ன்ட் சீக்ரெட்லி இன் த ஃபாரஸ்ட் அண்ட் த உபனிஷாட்ஸ் வர் கம்பைல்டு இன் த அப்பர் கேஞ்சடிக் பிளைன் டியூரிங் 1000-600 பிசி. அப்போ தான் என்ன பண்ணாங்க, எதெல்லாம் தேவையோ அந்த நமக்கு அறிவை வந்து என்னது ப்ராட் மைண்டடாக நம்மளை க்ரியேட் பண்ணுற மாதிரி உள்ள மெயினான உள்ள அந்த பாயிண்ட்ஸ் ஓகேவா, அந்த சாராம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்பைல் பண்ணி அப்போ 1000-600 பிசியில் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு புக்காக அது தொகுத்துருந்தாங்க ஓகேவா. ஜெயினிசம் அண்ட் புத்திசம் எப்படி டெவலப் ஆக ஆரம்பிச்சது, கேஞ்சடிக் பிளைன் அயன் ப்ளஃப் அக்ரிகல்ச்சர் டெக்கேட் த யூஸ் ஆஃப் புல்லக்ஸ். ஃபஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாடுகளை தான் அவங்க என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மெஷினரிஸாக அயன் சேர்ந்த அந்த என்ன பண்ணாங்க அந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் டிட் நாட் ப்ரெஸ்கிரைப் கில்லிங் ஆஸ் ஏ ரிலீஜியஸ் ரைட்ஸ். அதான் உயிரினங்களை என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டுமே, ஜெயினிசமும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க, புத்திசமும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. மயிலிறகால் கூட நடந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா ஜெயினிசத்தில், புத்திசம் அப்படிங்கிறது ஒரு எறும்புக்கு கூட என்ன பண்ணக்கூடாது நாம் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. த பீப்புள்ஸ் ரிசென்ட்மெண்ட் அபவுட் த எக்ஸ்பென்சிவ் டு எலாபரேட் வேதிக் ரிச்சுவல்ஸ் அனிமல் சாக்ரிஃபைஸ் அண்ட் டிசையர் ஃபார் வெல்த் ஈவென்ச்சுவலி டுக் தெம் டுவர்ட்ஸ் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். அதான் ஏற்கனவே நம்ம ஜென்ரலாக சொன்ன மாதிரி இந்த நர பலி அப்படிங்கிறது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இவங்களும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ் அவங்களுடைய அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் எப்படி இருக்கோ வேத காலத்தில் உள்ளது மாதிரி தான் அவங்களும் இதை ஃபாலோ பண்ணாங்க ஜெயினிசம் அண்ட் புத்திசத்தில் ஓகேவா. ஸோ மகாவீரா அண்ட் புத்தா இவங்க ரெண்டு பேருமே லிவ்டு எ லைஃப் ஆஃப் பியூரிட்டி அண்ட் எக்ஸம்பிளிஃபைட் சிம்பிளிசிட்டி அண்டு செல்ஃப் டினயல். அது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ரொம்ப பியூரிட்டி லைஃப், ரொம்ப தூய்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க, ரொம்ப சிம்பிளிசிட்டி ரொம்ப எளிமையாக வாழ்ந்தாங்க. மற்றவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அதாவது சுயநலமாக இல்லாமல் தன்னலம் கருதாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க இருந்தாங்க ஓகேவா. ஸோ தெளிவடி இந்த டைம் ஆஃப் எந்த பீரியடில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா பிம்பிசாரா அண்ட் அஜாசத்ரு த ஃபேமஸ் கிங் ஆஃப் மகதா. இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க மகதா எம்பையர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் பிம்பிசாரா அஜாதசத்ரு பீரியடில் இவங்க இருந்தாங்க ஓகேவா. அதுலேயும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜெயினிசம் புத்திசம் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ எப்படி மகாவீரா அவருடைய பேர்த் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா, வர்தமான மகாவீரா எங்கே பிறந்தார் அப்படின்னா 599 பிசியில் அட்ட குண்டகிராமா நியர் வைஷாலி கமர்ஷியல் சென்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா வைஷாலி. இதுவும் எங்கே இந்த பீகார் பெங்கால் அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் தான், நார்த் இந்தியாவில் தான். ஹிஸ் மதர் வாஸ் த்ரிஷலா லிச்சாவி பிரின்சஸ், லிச்சாவி நாட்டோட இளவரசி அவங்க. ஹி ஸ்பெண்ட் ஹிஸ் ஏர்லி லைஃப் ஹஸ் ஏ பிரின்ஸ் அண்ட் வாஸ் மேரிட் டு ஏ பிரின்சஸ் நேம்டு யசோதா.
யசோதாவை வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. த கப்பிள் ஹேட் ஏ டாட்டர், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அட் த ஏஜ் ஆஃப் 30, மகாவீரா, வர்தமான மகாவீரா தன்னுடைய 30வது வயசில் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த மேரேஜ் பண்ண ஒய்ஃபு குழந்தைங்களை விட்டுட்டு ஹி லெஃப்ட் ஹிஸ் ஹோம் அண்ட் பிகேம் அன் அசெட்டிக். ஓகேவா? அசெட்டிக் அப்படின்னா துறவி. ஓகேவா? செயிண்ட், துறவியாக மாறிட்டார். ஓகேவா? தன்னுடைய அந்த மேரேஜ் லைஃப்பை புறக்கணிச்சிட்டு எங்கே பண்ணிட்டாரு, ஸோ தவம் பண்ண போயிட்டான், மெடிடேட் பண்ண போயிட்டான். இந்த 13th இயர், அதுலேருந்து போதுலேருந்து எப்போன்னா அது 43 இயர்ஸில், ஓகேவா? அண்டு ஹிஸ் அசடிசம், ஹி அக்வயர்ட் ஹையஸ்ட் நாலேஜ் அண்ட் கேம் டு பி நோன் அஸ் ஜைனா, த கான்குரர். ஓகேவா? அதை வென்றவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அண்டு மகாவீரா கிரேட் ஹீரோ, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உலகை வென்றவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது கிரேட் ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம். ரிஷபா வாஸ் த ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா, இது அடிக்கடி கேட்பாங்க. அந்த மகாவீரரோட அந்த ஃபாலோயர்ஸ் அவங்கள தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தீர்த்தங்கராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா அப்படிங்கிறது யாரை சொல்கிறோம் அப்படின்னா, ரிஷபா. 23rd தீர்த்தங்கரா பார்ஷவனத்தை சொல்கிறோம். 24th தீர்த்தங்கரா யார் அப்படின்னா, மகாவீரா. ஓகேவா? அண்டு விதேகா, அங்கா, இதெல்லாமும் என்ன ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா, டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. மகதா ரூலர்ஸ் பிம்பிஜாரா அண்ட் அஜாசத்ரு வேர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஹிஸ் டீச்சிங்ஸ். அதனால் அந்த பீரியடில் மகதா ரூலர்ஸ் பிம்பிஜாராவும் அஜாசத்ருவும் இவருடைய டீச்சிங்ஸ்னால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அட்ராக்ட் ஆனாங்க. மகாவீரா டைட் அட் பவபுரி இன் 527 BC அட் தி ஏஜ் ஆஃப் 72. தன்னுடைய 72வது வயசில் எங்கே இறந்து போயிட்டார், பவபுரி. ஓகேவா? இந்த ராஜகிரகாவுக்கு பக்கத்தில், ராஜகிரகா தான் அவங்களுடைய கேபிட்டலாக இருந்தது. ஓகேவா? அந்த இடத்துக்கு நியர்பை பவபுரியில் இறந்து போயிட்டார். யார்? மகாவீரர். த ஸ்டாச்சு ஆஃப் பாகுபலி நோன் அஸ் கோமதீஸ்வரா, 57 feet, எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்ரவண பெல்கோலா அப்படிங்கிற இடத்துல. ஸ்ரவண பெல்கோலா இன் கர்நாடகா இந்த டாலஸ்ட் ஸ்டெய்னா ஸ்டாச்சு எவர் கார்வ்ட் அவுட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று, ஒன் வேர்டில் கேட்பாங்க. டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா, டீச்சிங்ஸ் மகாவீராவோட டீச்சிங்ஸ் என்ன இம்பார்ட்டண்ட் ஒன்று அப்படின்னா, த்ரீ ரத்னாஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? மூன்று என்னது, மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, த்ரீ ரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் ஆக்ஷன். ஓகேவா? நல்ல என்னது இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா? ஸோ பிலீஃப் இன் த டீச்சிங் அண்ட் விஸ்டம் ஆஃப் மகாவீரா, எதையுமே நம்ம நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. படித்தோம், படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு இருந்தோன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாம் படித்ததெல்லாம் எக்ஸாம் அப்போ ஞாபகம் வரும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருந்தோன்னா என்னாகும், இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு என்னாகும், நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தாக ரன் ஆகும். ரைட் நாலேஜ், நல்ல அறிவு இருக்கணும். ஓகேவா? அக்செப்டன்ஸ் ஆஃப் த தியரி தட் தேர் இஸ் நோ காட் அண்ட் தட் த வேர்ல்ட் எக்ஸிஸ்டட் வித்தவுட் ஏ கிரியேட்டர். ஓகேவா? கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். உலகம் தானாக படைச்சிக்கிச்சா? இல்லை, படைத்தவன் இன்றியே என்னது வராது. அனைத்து பொருட்களும் என்ன இருக்குது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஆன்மா அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அந்த திங்க், அந்த தாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது என்னது அப்படின்னா, ரைட் ஆக்ஷன், நல்ல செயல்கள், நல்ல நடத்தை அப்படின்னு சொல்கிறோம். ஐம்பெரும் சூளுரைகளை அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு த மகாவீராஸ் அப்சர்வன்ஸ் த 5 great woes. என்னென்ன அப்படின்னா, அதை பற்றி இதில் கொடுக்கலையா உங்களுக்கு? ஸோ அது புக்கில் இருக்குமா உங்களுக்கு? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அஹிம்சா, ஹானஸ்டி, கைண்ட்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், நாட் கவர்ட்டிங் ஃபார் டிசைரிங் திங்ஸ் பிலாங்கிங் டு அதர்ஸ். ஏதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, யாருக்கும் அதாவது என்னது, அஹிம்சை வழியில் இருக்கணும். எந்த உயிருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது துன்புறுத்தக்கூடாது. ஓகேவா? ஹானஸ்டி, நேர்மையாக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, கைண்ட்னஸ், இரக்க மனப்பான்மையோடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும். ஓகேவா? அண்டு ட்ரூத்ஃபுல்னஸ், எப்படி இருக்கணும், நம்ம உண்மையோடு இருக்கணும். ஓகேவா? அண்ட் நாட் கவர்ட்டிங் ஆர் அதர் டிசைரிங், அதாவது அடுத்தவருடைய பொருளுக்கு, அதாவது உடைமைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆசைப்படாமல் இருக்கணும். இதுதான் 5 என்னது அவங்களுடைய ஓவ்ஸ், கிரேட் ஓவ்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெயினிசம், எப்படி இந்த ஜெயினிசம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஸ்ப்ரெட் ஹிஸ் நியூ ஃபைத், மகாவீரா ஃபவுண்டட் மொனாஸ்ட்ரீஸ். அவங்களுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மடாலயம், அதாவது மடங்கள்லாம் நிறைய கட்டியிருந்தாங்க. அந்த பழங்காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போல்லாம் என்ன இருக்குது, எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்போல்லாம் என்ன இல்லை, அங்கங்கே மக்கள் நடந்து தான் போவாங்க, அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுத்துப்பாங்க இல்லையா. அது மாதிரி நிறைய மடங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, மொனாஸ்டரிஸ், மடாலயங்களை நிறைய கட்டியிருந்தாங்க.
அப்போ இந்த ஜைன மாங்ஸ் ஹூ லெட் எ வெரி ஆஷர் லைஃப், அவங்களோடது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கடுமையான அந்த தவத்தெல்லாம் புரிஞ்சாங்க, ஆனால் சிம்பிளான லைஃப்பை அவங்க லீட் பண்ணாங்க. ஓகேவா? இன் நார்த் இந்தியா திஸ் நியூ ஃபேத் வாஸ் பேட்டர்னைஸ்ட் பை ரூலர் சச்சஸ் தனநந்தா. நந்த ரூலரில், நந்த டைனஸ்டியில் லாஸ்ட் ரூலர் யார்? தனநந்தான்னு சொல்லுவோம். அவர் இதில் வந்து அட்ராக்ட் ஆனார், பேட்டர்னைஸ்ட் ஆனார். அதேமாதிரி சந்திரகுப்த மௌரியா அண்டு காரவேலா இவங்கெல்லாமும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணாங்க அந்த என்னது ஜெயினிஸ் அந்த ரிலீஜனுக்கு. பீப்புள் வேர் ஸ்பேட் ஃப்ரம் த காஸ்ட்லி அண்ட் எலோபரேட் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ். அதான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த பலியிடுறது, அதுக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும். ஓகேவா? மக்களை வந்து செலவை என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக செலவெல்லாம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஓகேவா, அந்த சாக்ரிஃபைஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படி அது வந்து ரெண்டாக, அதாவது ஆடம்பர செலவு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சடங்குக்கெல்லாம் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு ஜெயினிசம் வந்து ரெண்டு பிரிவாக இருந்தது. என்னென்ன அப்படின்னா திகம்பராஸ், ஓகேவா, ஸ்கை கிளாட், ஸ்வேதாம்பராஸ், ஒயிட் கிளாட். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு பிரிவாக இருந்தாங்க. அதாவது திசையே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆடையாக உறுத்துனாங்க, வெண்ணிற ஆடையை என்ன பண்ணாங்க உறுத்துனாங்க. ஓகேவா? டெக்லைன் ஆஃப் ஜெயினிசம், எப்படி ஜெயினிசம் அப்படிங்கிறது எப்படி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிது அப்படின்னா த லேக் ஆஃப் ராயல் பேட்ரானஜி, இட்ஸ் சிவியாரிட்டி, ஃபேக்ஷனலிசம் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம் ஹேட் டு டெக்லைன் ஆஃப் ஜெயினிசம் இன் இந்தியா. அது என்ன ஆரம்பிச்சிது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயினிசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலை அப்படின்னா மக்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை. ஓகேவா? ரொம்ப என்ன பண்ணாங்க, சிவியராக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மயிலிறகாலாம் கூட்டிகிட்டு நம்மளோட வேலைக்கு போய் சேர்ந்துட முடியுமா அப்படின்னா இல்லை. சிலது தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ரொம்ப என்னது ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் இருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரின்சிபிள்ஸை தெரிஞ்சுக்கிறோமே தவிர அதை நிறைய பேர் என்ன பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணலை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது டெக்லைன் ஆக ஆரம்பிச்சிது. அந்த ஜெயின காஞ்சி, அந்த பல்லவா கிங் மகேந்திரவர்மன் வாஸ் எ ஜெயின். அவரும் மகேந்திரவர்மன் என்ன மாறினார் அப்படின்னா ஜெயினாக மாறினார். இது இது அந்த 7th century தான் இது நடந்தது. அப்பர் கூட என்ன பண்ணார் அப்படின்னா கன்வெர்ட்டடு சைவிசம், அது மாறினார். அதே மாதிரி காஞ்சி இஸ் த பிளேஸ் கால்டு ஜெயின காஞ்சி. இதுவும் நிறைய டெம்பிள்ஸ் அங்கே பில்ட் பண்ணாங்க. த இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் இஸ் த திருப்பருத்தி குன்றம் டெம்பிள். ஓகேவா? ஸோ திருப்பருத்தி குன்றம் டெம்பிள் அப்படிங்கிறது வேறு த சீலிங் ஆஃப் பெயிண்டட் வித் த லைஃப் ஸ்டோரி ஆஃப் மகாவீரா. அதில் பெயிண்டிங்லேயே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மகாவீரரோட ஸ்டோரியை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வால், ஓகேவா, அந்த சீலிங் மேலே உள்ளதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வரைஞ்சிருந்தாங்க, பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ புத்திசம், புத்தா எப்போ பிறந்தார், அவருடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா கௌதம புத்தா வாஸ் சன் ஆஃப் சுத்தோதனா, த சீஃப் ஷத்ரியா கிளான். ஷத்ரியா கிளான் அப்படின்னா அந்த ரூலிங் பீப்புளை தான் ஷத்ரிய வம்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் சாக்கியாஸ் ஆஃப் கபிலவஸ்து இன் ப்ரெசண்டே நேபாள், இப்போ உள்ள நேபாளில் தான் அப்போ கபிலவஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹி வாஸ் ஆல்சோ நோன் சாக்கியா முனி, அவரை பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாக்கியமுனி அப்படின்னு சொல்கிறோம். ஹி வாஸ் பார்ன் இன் 567 BC இன் லும்பினி கார்டன் நியர் கபிலவஸ்து. ஓகேவா? கபிலவஸ்து இல்லை லும்பினி கார்டன் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பிறந்தார். ஹிஸ் மதர் மாயாதேவி மகாமயா அப்படின்னு சொல்கிறோம். ஹி டைட் ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த், இவர் பிறந்து கொஞ்ச நாள்லேயே இவர் இறந்துட்டார். அதனால் ஸ்டெப் மதர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களை அண்டர்டேக்கன் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஹி வாஸ் ப்ராட் அப் பை ஹிஸ் ஸ்டெப் மதர், வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது அவங்க தான் கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஹி மேரிட் அட் த ஏஜ் ஆஃப் 16, 16 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க டு எ பிரின்சஸ் கால்டு யசோதரா. யசோதரா அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹி ஹேட் ஏ சன், அவங்களுக்கு ஒரு சன் இருந்தாங்க ராகுலா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? 537 BC இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய பேலஸ், தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளில வந்துட்டாங்க. அண்ட் வென் இன் டு ஃபாரஸ்ட் இன் சர்ச் ஆஃப் ட்ரூத், அதாவது உண்மையை நம்ம நம்மளுடைய லைஃபோட அந்த ரியாலிட்டியை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளில வந்தாங்க. ஹி அட்டைன்ட் என்லைட்டன்மெண்ட் த மகாபோதி டெம்பிள் ஸ்டில் எக்ஸிஸ்ட் போத் கயா. ஓகேவா? பீகாரில் உள்ள அந்த புத்த கயா அப்படிங்கிற இடத்துல வந்தது. சரி, எப்படி அவங்க வெளில வந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேலஸ்லேயே இருந்ததுனால அவங்க என்னென்னலாம் மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியவே இல்லை. அதாவது தளர்ந்து அவங்களோட லைஃப் வந்து அதாவது இறக்க போகிறப்ப இப்படிலாம் அவங்க நடை தளர்ந்து போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்தது.
டிசீஸ் ஓகேவா, நோய் வாயிலாம் படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு, டிசீசஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியலை அவங்களுக்கு ஓகேவா. ரொம்ப ஏழையாக புவர் பீப்புளாக இருந்தாங்க அவங்க, பெக் பண்ணுறதெல்லாம். அப்போ தான் அவர் என்ன பண்ணார், பேலஸ்லேருந்து பார்த்தார். அப்போ தான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெனன்ஸ் தவம் செய்யறதுக்காக வெளில வந்துட்டார் ஓகேவா. அப்போ செய்யும்போது தான் மகாபோதி டெம்பிளில் போத்கயா அப்படிங்கிற இடத்துல அவருக்கு ஒரு கிரேட் நாலேஜ் என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிது. ஹி வென்ட் டு வாரணாசி, வாரணாசிக்கு போய் ஃபஸ்ட்டு ஜெர்மன் ஃபஸ்ட்டு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு ப்ரீச்சிங்கை எங்கே அப்படின்னா சார்நாத், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன் வேர்டு கொஷின், எங்கே போனாது, வாரணாசிக்கு போய் ஃபஸ்ட்டு செர்மன் அட்டு சார்நாத். ஹி இன் 487 பிசி குஷி நகர் நியர் கொராக்பூர் இன் உத்தரப்பிரதேஷ், இப்போ உள்ள உத்தரப்பிரதேஷில் கொராக்பூர் அப்படிங்கிற ஏரியாக்கிட்ட அவர் என்ன பண்ணார், குஷி நகரம் அப்படிங்கிற இடத்துல இறந்து போயிட்டார் அட் த ஏஜ் ஆஃப் 80. தன்னுடைய 80வது வயதில் அவர் என்ன பண்ணிட்டார், குஷி நகர் ஓகேவா அங்கே இறந்து போயிட்டார். டீச்சிங்ஸ் ஆஃப் புத்திசம், ஸோ புத்திசம் அப்படிங்கிறது எப்படி வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது, அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, தேர் இஸ் சஃப்ரிங் அண்ட் சாரோ இன் திஸ் வேர்ல்ட் ஓகேவா. உலகம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அதாவது எப்போதும் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போமா அப்படின்னா இல்லை இல்லையா, அப்பப்போ என்னாகும், மாறவும் செய்யும் இல்லையா. சஃப்ரிங் அண்ட் சாரோ அதாவது கவலைகள் நிறைந்தது தான் நம்மளுடைய லைஃப் வேர்ல்டு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, எல்லா ஆசைகளும் நிறைந்தது தான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க, துன்பமும் துயரமும் நிறைந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த காஸ் ஆஃப் ஹியூமன் சஃப்ரிங் இஸ் டிசையர் அண்ட் காவிங், இந்த அதாவது அந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஆசை தான் இந்த துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. த திஸ் பெயின் ஆர் சாரோ கேன் பி ரிமூவ்டு பை சப்ரஸிங் டிசையர் அண்ட் கிராவிங், அதாவது நம்ம அந்த ஆசையை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தர் இஸ் டு பி அச்சீவ்ட் பை லீடிங் எ டிசிப்ளின்டு லைஃப் ஆர் பை ஃபாலோயிங் வாட் புத்தா கால்டு நோபல் எயிட்ஃபோல்டு பாத். அவர் தான் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த எட்டு முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நல்ல நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தன் வந்து ஒரு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா, நரகத்துக்கு போக வேண்டாம், தன்னோட லைஃப் மோக்ஷா அதாவது மோட்ச நிலையை அடையணும் அப்படின்னா, இந்த என்னது எயிட் ஃபோல்டு பார்த்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அக்கார்டிங் டு புத்தா குட் பி அச்சீவ்ட் பை எனி பர்சன் பை லீடிங் எ விர்ச்சுவஸ் லைஃப் அண்ட் பை ஃபாலோயிங் த நோபல் எயிட் ஃபோல்டு பாத். எட்டு முறைகளை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் என்னது, மோட்சத்தை அடைய முடியும், அதான் அட்டைன்மெண்ட் ஆஃப் நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. இந்த நோபல் எயிட் ஃபோல்டு பாத் என்னென்ன அப்படின்னா, ரைட் வியூஸ், ரைட் ஆஸ்பிரேஷன், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லெவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் காண்டம்ப்ளேஷன்ஸ் ஆர் மெடிடேஷன். இதெல்லாம் இருந்தது, நல்ல நம்பிக்கை இருக்கணும், என்ன இருக்கணும், நல்ல ஆர்வம் இருக்கணும், பேச்சு இருக்கணும், செயல் இருக்கணும், வாழ்க்கை முறை இருக்கணும், அடுத்தது என்னது முயற்சி இருக்கணும், எஃபர்ட் இருக்கணும், அண்டு மைண்ட்ஃபுல் அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் நல்ல சிந்தனை இருக்கணும் ஓகேவா. நல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கட்டாயம் ஒருவரோட லைஃப்பில் என்னது மோக்ஷாவை அட்டைன் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், இதோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். இதுக்கான க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம், ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.